வணக்கம் நண்பர்களே, பெஸ்ட் பைக் டெக்னீஷியன்லேருந்து ஆனந்த் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிவிஎஸ் ஸ்கூட்டி பெப் இந்த வண்டியை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்ன இருக்குன்னா, இந்த வண்டி பேட்டரி வந்து பீஸ் போயிருக்கு. அதுக்கு வண்டிக்கார் வந்து அங்கேயே ஏதோ ஃபீஸு வாங்கி போட்டிருக்காங்க. பார்க்க போனால் ஃபீஸை வந்து பெருசாக போட்டிருக்காங்க போலது, திக்காக. இதனால் என்ன ஆயிருக்கு, ஃபுல்லாக வயரிங்கெல்லாம் ஷார்ட் ஆகி எல்லாம் எரிஞ்சு போயிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும், காயில் பிளேட்லேருந்து வர எர்த்து எல்லாமே ஃபுல்லாக மெல்ட் ஆகிட்டுருக்குது. இது ஃபீஸ் போனோடனே நம்ம ஏன் ஃபீஸ் போகுதுன்றத பார்க்காமலேயே ஃபீஸை போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது. ஒரு வண்டிக்கு ஃபீஸ் போதுன்னா உடனடியாக அது எதனால் ஃபீஸ் போகுதுன்னு வயரிங்கை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம செக் பண்ணோம். ஆனால் ஸ்கூட்டி பெப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபீஸ் போகுதுன்னொடனே முதல் வேலையை எங்கே பார்க்கணுன்னா, நம்ம இந்த ஹேண்டில் பார் ஆண்டை, ஹேண்டில் பார் ஆண்டை இந்த இடத்துல தான் எப்பவுமே எல்லா வண்டிக்குமே ஷார்ட் ஆகும். ஏன்னா இந்த கேபிள், இந்த கம்பி வந்து உறாஞ்சி கட் ஆகும். அதே இடத்துல தான் முதல்ல ஹார்ன் ஒயர் ஷார்ட் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும், ஹார்ன் ஒயரு ஸ்லீவே இல்லை, முதல்ல இங்கே ஷார்ட் ஆகிருக்கு. இதை உடனடியாக வந்து ஷார்ட் ஆனோடனே பீஸை போடாமையே இந்த ஹேண்ட்பேரை கழட்டிட்டு இங்கே பார்த்துருந்தீங்கன்னா, அந்த ஃப்ரண்ட் ஷீல்டு கைட்டு பார்த்துருந்தா இதோட முடிஞ்சிருக்கும். இது பெரிய பீஸ் போட்டோன்னே இங்கே மெல்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் மெல்ட் ஆகிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும், இதெல்லாம் மெல்ட் ஆகிட்டுருக்குது. அதுக்கப்புறம் இங்கே மெல்ட் ஆகிட்டுருக்குது. நிறைய இடத்துல அந்த மாதிரி ஃபுல்லாக மெல்ட் ஆகிட்டுருக்குது. இந்த மாதிரி நம்ம வண்டி வந்ததுன்னா பீஸ் போச்சுன்னா, முதல்ல நம்ம வந்து பீஸ் மாற்றுறதுக்கு முன்னாடி வயரிங் எங்கன்னா ஷார்ட் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் பீஸ் மாற்றணும். இந்த மாதிரி உடனே ஃபீஸ் போடாதீங்க, வயரிங் செக் பண்ணிட்டு போடுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம். சென்னையிலேருந்து ஆனந்த்.